உலகம் சிவமயம், சிவ வழிபாட்டில் எழுந்த சமயம், சைவ சமயம், ஞான தபோதனரை வாயென்று அழைக்கும் நினைத்தாலே முக்தி மணக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை மண்ணின் மைந்தரே அருளாளர் அருணகிரிநாதர். கிபி 1387 பிரபவ வருடம் புரட்டாசி திங்கள் உத்திர நட்சத்திரம் கூடிய சுபதினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு தனுசு லக்கணத்தில் சிம்மராசியில் நம் அருணகிரிநாதர் பிறந்தார். அருணகிரியின் தாயார் பெயர் முத்தம்மை. இவர் ருத்ரகணிகையர் குலத்தைச் சார்ந்தவர். திருவண்ணாமலை திருக்கோவிலுக்கு பொட்டு கட்டி கொண்ட தேவதாசியாவார். இந்த முத்தம்மையின் 2ஆம் மகவாக தோன்றியவரே அருணகிரி. இவருக்கு மூத்தது பெண்மகவு, அவர் பெயரோ ஆதி. அருணகிரியின் தந்தையார் பெயர் சந்திரமௌலி, பெரு வணிகர், பிரபலமானவரும் கூட. வணிகம் செய்ய வந்த இடத்தில் முத்தம்மையை கண்டார். மாறாத அன்பு மலர்ந்தது. ஆதி என்ற மகளையும் அருணகிரி என்ற மகனையும் இந்த முத்தம்மை சந்திரமௌலி தம்பதியினர் ஈன்றனர். இந்த வாரிசுகளின் உதயமே ஒரு வரலாற்று குறிப்பாகும். அருணகிரி என்பதுதான் அருணகிரியின் இயற்பெயர். வேறு பெயர்களோ புனைப்பெயரோ காரணப்பெயரோ கிடையாது. தாய் முத்தம்மை அண்ணாமலையார் திருக்கோவில் அடியவள் அல்லவா? அதனால் அத்தாய் வைத்த பெயரே அருணகிரி. இது அண்ணாமலையார் திருநாமங்களில் ஒன்று. நல்ல உயரம், மாநிலத்துக்கும் சற்று குறைவான நிறம், படர்ந்த முகம், உயரத்திற்கு ஏற்ற உடல் வாகு, பார்த்தவர் மீண்டும் மீண்டும் பார்க்கத் தோன்றும் தோற்றப் பொலிவு, இவைகளின் கூட்டுக் கலவையே அருணகிரி. அருணகிரியின் வலது கையில் 6 விரல்கள் காணப்படும். சிறு ஊனம் காரணமாக இடது கால் சிறிதளவு பாதிக்கப்பெற்றது. இதனால் இவர் நடக்கின்ற போது சற்றே விந்தி விந்திதான் நடப்பார். சாதாரணமாக இது தெரியாது. 6 விரல்கள் 6 முகனையும் விந்தி விந்தி நடக்கும் நடை முருகப்பெருமானின் திருவாகனமான மயிலையும் குறிப்பாக தோன்றுகிறதல்லவா? இது பின்னிகழ்வின் முன்னோட்டமா அல்லது பூர்வ ஜென்மத்து புண்ணிய வாசனையா என தெரியவில்லை. அருணகிரிக்கு 4 வயதாகும் போது அவர் தம் அக்கா ஆதி குலவழக்கப்படி அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருப்பணிக்கு பொட்டு கட்டி விடப்பட்டார். பொட்டு கட்டி விடுதல் என்பது ருத்ரகணிகை குல பெண் மகளை இறைவன் திருப்பணிக்கு அர்ப்பணிக்கும் ஒரு தியாகச் சடங்கு. திருவண்ணாமலை திருக்கோவிலில் பொட்டு கட்டி கொள்வதற்கென்றே ஒரு விநாயகர் சந்நிதியும் உண்டு. இப்போதும் இது மடைப்பள்ளிக்கு அருகில் காணப்படுகிறது. இங்குதான் ஆதி பொட்டு கட்டி கொண்டார். சிவகோத்திரத்தில் செங்குந்த மரபில் தோன்றிய அருணகிரிக்கு முறைப்படி கல்வி பயிற்சி தொடங்கப்பட்டது. அக்கால வழக்கப்படி குருகுல பயிற்சிதான். சின்னஞ்சிறு வயதிலேயே அருணகிரி கொண்ட தமிழ் பற்றின் காரணமாக தமிழ் பண்டிதர் ஒருவரை வீட்டிற்கு வரவழைத்து தமிழும் சொல்லி கொண்டார். 1 வயதில் பாட்டியை இழந்த அருணகிரிக்கு இப்போது வயது 6. அப்போதுதான் அது நடந்தது. ஆம், 6 வயது நடக்கையில் அருணகிரியின் தாய் முத்தம்மை மரித்து போனார். இறக்கும் தருவாயில் மகன் அருணகிரியின் கையை பிடித்து மகள் ஆதியின் கையில் ஒப்படைத்தார் தாய் முத்தம்மை. உன் தம்பி அருணகிரி இருக்கின்றானே, அவன் வெறும் மகனல்ல, மகான். அவன் சிசுவல்ல, தெய்வீகம். அவனை காப்பதும் கரை சேர்ப்பதும் உன் கடன். இப்படி சொன்ன தாய் முத்தம்மை இறந்தே போனார். பட்ட காலிலே படும் என்பது அருணகிரி வீட்டில் பட்டவர்த்தனமாக தெரிந்தது. 6 வயதில் தாயை இழந்த அருணகிரி தன் 7ஆம் வயதில் தந்தை சந்திரமௌலியை இழந்தார். ஆம்,
முத்தம்மை மாண்ட ஒரு ஆண்டில் சந்திரமௌலியும் இறந்து விட்டார். முழுமையாக ஆதியின் அன்பில் இப்போது அருணகிரி. தாயின் நிலையில் அனைத்தும் செய்தால் அக்கா. தாயினும் சாலப்பறிந்து ஆதி காட்டிய பாசத்தில் வேகமாய் வளர்ந்தார் அருணகிரி. இவரின் ஜாதகப்படி இவருக்கு எல்லாம் கைகூடியது. கேட்டதெல்லாம் கிடைத்தது, நினைத்ததெல்லாம் நடந்தது. வேதாந்தம் சித்தாந்தம் பயின்ற இவரை தாய் முத்தம்மை வழியில் தமக்கை ஆதியும் பொன்னே போல் போற்றினார், கண்ணே போல் காத்தார். நண்பர் புடைசூழ கல்வி கற்ற அருணகிரி வீட்டின் செல்லப்பிள்ளை ஆனார். உலகெல்லாம் உணர்ந்த திருக்குறள், தேவாரம், திருமந்திரம், திருமுருகாற்றுப்படை, காரிகை முதலான நூல்கள் கற்றார். தமிழின் பெருமைக்கு அழகூட்டும் சிற்றிலக்கியங்கள் அறிந்தார். காமசாத்திரம் தேர்ந்தார், புராணங்கள் தெளிந்தார். சைவ சமய நெறிகளில் ஒழுகினார், இறை ஈடுபாட்டில் திளைத்தார், சிவபூஜை தவறாது செய்தார். ஆகமம் நியதி பூசை அறிந்து தெரிந்து தேர்ந்தார். இந்த காரணங்களாலும் தமக்கையின் அரவணைப்பு மேலும் கூடியது. தாயில்லாத அருணகிரிக்கு தமக்கை ஆதி காட்டிய அன்பும் அரவணைப்பும் பலத்த சுதந்திரத்தை வாரி வழங்கியது. எதையும் தன்னிச்சையாக செய்யும் நிலைக்கு வந்தார் அருணகிரி. அருணகிரிநாதருக்கு முன்பெல்லாம் செல்லம் மட்டும்தான் கிடைத்தது. இப்பொழுது செல்வமும் கிடைக்கத் தொடங்கியது. இரண்டும் கொடுத்தது அன்பு தமக்கையான ஆதிதான். பாசம் கண்ணை மறைத்ததா அல்லது தாயின் கட்டளை தடையை தகர்த்ததா என்று சொல்ல முடியாத நிலை. வாலிபம், வனப்பு, செல்வம், செழுமை இவைகளே இப்போது அருணகிரியின் முகலட்சணங்கள் ஆயின. அந்த பிஞ்சு மனம் வேதலிக்கத் தொடங்கியது. அருணகிரி பக்தி போக்கில் வேறொரு பரவசம் புகுந்தது. மனக்குதிரை இவரை ஓட்டியது. அப்போதுதான் தாசி ஒருத்தி இவர் வாழ்வில் குறுக்கிட்டாள். அவளால் காமவரிகளை கிழுக்கத் தொடங்கினார் அருணகிரி. சதா வேசியர் மடியே தஞ்சமடைந்தார். என்றோ எப்போதோ ஒரு வேசி காட்டிய ருசி அருணகிரிக்குள் ஓயாத பசியை தூண்டிவிட்டது. காமவரிகள் கீர்த்தனைகளாயின, பின் பெருங்காப்பியமாகவே மாறின. பாசம் காட்டி வளர்த்த ஆதி பதை பதைத்து போனாள். ஆனாலும் அக்காவிற்கு தம்பி பாசம் மட்டும் போகவில்லை. பொருள் விரும்பிகளின் வீட்டிற்கு போக தன் தமக்கையிடம் பொருள் கேட்டார் அருணகிரி. தம்பி முகம் கோணாமல் பொருளை அள்ளி அள்ளி கொடுத்தார் ஆதி. அப்போது பொருளுக்கு பணம் என்று பெயர். பொதுமா என்பதும் உடம்பை பார்த்துக்கொள் என்பதும் மட்டுமே ஆதியின் போதனை. ஆனால் அவைகளை கேட்கக்கூடிய நிலையில் இல்லை அருணகிரி. ஒரு வேசியின் கதவு மூடிக்கொள்ளும், அடுத்த வீட்டு கதவை தட்டுவார் அருணகிரி. அடுத்த வேசிக்கு பொருளை அள்ளி கொட்டுவார். படித்த படிப்பு, கற்ற தத்துவம், செய்த பூஜை, கேட்ட உபதேசம் எல்லாம் மறந்தார் அருணகிரி. இப்பொழுதெல்லாம் ஆதியிடம் பொருள் இல்லை. எனவே தம்பிக்கு அவர் பொருள் கொடுப்பதில்லை, மாறாக பொன்னை அள்ளி கொடுத்தார் ஆதி. இந்த வகையில் சொத்திழந்தார் ஆதி. அப்போதும் கூட ஆசையும் மோகமும் அறவே இல்லை. பொன்பொருள் கேட்டு அக்கா ஆதியை தொந்தரவு செய்தார் அருணகிரி. கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்து கொண்டே இருந்தார் ஆதி. கொடுத்து கொடுத்து ஏற்பட்ட பொருள் குறைவும் உடல் நலக்குறைவும் தாசியர் விட்டு கதவுகளை தாளிட வைத்தன. இன்னும் அதிகமாக பொருள் கொடுத்தாவது தாசியர்களை தம் வசப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார் அருணகிரி. உடல் தளர்ந்து வீடு வந்தார். வறுமை கட்டிலில் உட்கார்ந்து கிடந்தார் ஆதி. தம்பி உடல் ரோகத்தை கண்டு கண்ணீர் விட்டார். அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை அருணகிரி. அந்த நிலையிலும் போகப்பொருளான தாசி வீடு போக பொருள் கேட்டார் அருணகிரி. வறுமை, விரக்தி, வருத்தம் இல்லாமை, இயலாமை ஆகியவற்றின் எல்லைக்கே போனார் ஆதி. தம்பி கேட்ட பொருள் தன் கையில் இல்லை.
தம்பிக்கு உதவாமலும் இருக்க முடியவில்லை. தம்பியை திருத்தவும் சரியான வழி தெரியவில்லை. பொன் கேட்ட தம்பிக்கு தன்னையே தர முன்வந்தார் ஆதி. நானும் தாசிதான், தேவதாசி என்றாலும் பரவாயில்லை, என்னிடமே இன்பம் துய்த்துக்கொள். நான் பொன் வேண்டேன், பொருள் வேண்டேன், இழப்பதற்கு எதுவுமில்லை என்னை தவிர. இப்படி சொன்னது அருணகிரியின் தமக்கை ஆதி. இந்த கந்தக வரிகளை கேட்டதும் திடுக்கிட்டார், சிலிர்த்து போனார் அருணகிரி. சிந்தித்து சிந்தித்து தன்னையே நொந்தார். வரலாறு ஆகாத தன் வாழ்க்கையை உணர்ந்தார். உறவினர் ஊரார் நகைப்பது இப்போதுதான் அவருக்கே தெரிந்தது. தன்னை பார்த்து தானே வெட்கப்பட்டார். மனம் சலித்தார். நலிந்த உடல் குறுகியது, கூசி குனிந்தது. வீட்டை விட்டே வெளியேறினார். கால் போன போக்கில் சென்றார். அப்போது ஒரு பெரியவர் இவரை கண்டு அவருக்கு குன்று தோறாடும் குமரக்கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரத்தை அதன் தத்துவத்தையும் விளக்கிச் சொல்லி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழச் சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது திளைத்த அருணகிரி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். திருவண்ணாமலை வல்லாள மகாராஜா கோபுரத்தின் மீதேறி நின்று கீழே குதித்து தம் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று முற்பட்டார். அவர் கீழே குதித்தபோது இரு கரங்கள் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று யாரோ சொல்வதை கேட்டார். திகைப்பில் இருந்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யாரென்று பார்க்கும்போது வடிவேலன் தன் திருக்கோலத்தை காட்டி அருளினார். முருகப்பெருமான் அவரை அருணகிரிநாதரே என்று அழைத்து தம் வேலாயுதத்தால் அவர் நாவிலே சரவணபவ என்னும் ஆறெழுத்த மந்திரத்தை பொறித்து யோக மார்க்கமும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினார். சித்தம் கலங்கிய நிலையிலிருந்த அருணகிரிநாதரின் சித்தம் தெளிந்தது. மேலும் முருகப்பெருமான் அவரது நோயை குணப்படுத்தி சீர்திருத்தம் மற்றும் பக்தியின் பாதையை அவருக்கு காட்டினார். மனித குலத்தின் நலனுக்காக பக்தி பாடல்களை உருவாக்க முத்தை தரு பக்தி திருநகை என பாடலின் முதல் அடியை எடுத்து கொடுத்துவிட்டு முருகப்பெருமான் மறைந்தார். அன்றிலிருந்து அருளாளர் அருணகிரிநாதராக புது அவதாரம் எடுத்து திருப்புகழ், திருவகுப்பு, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம், திருவிழு கூட்டறிக்கை என பல பக்தி நூல்களை இப்பூ உலகிற்கு வழங்கினார் அருணகிரி. மண் அறை போன மகான்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. ஆம், இன்றும் தன் பாடல்களின் வாயிலாக அருளாளர் அருணகிரிநாதர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.